இது என்னுடைய முதல் பதிவு நண்பர்களே இதில் ஏதாவது திருத்தம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் ஷீபா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ஆறாம் வகுப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம் தமிழ் முதல் பருவம் தொகுதி ஒன்று பொருளடக்கம் பொருளடக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு இயல் கொடுத்துருக்காங்க தமிழ் தேன் இயற்கை இன்பம் எந்திர உலகம் தமிழ் தேனில் இன்பத்தமிழ் தமிழ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்பத்தமிழ் அதில் நுழையும் முன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து தமிழ் மொழியை பற்றியும் பாரதிதாசன் தான் சொல்லியிருக்காங்க பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து கனக சுப்ரத்தினம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம் பாரதியார் மீது ரொம்ப அளவு கடந்த பற்று வச்ச காரணத்தினால தான் இவர் அவரோட பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் இப்போ இவர் எழுதிய பாடலை பத்தி பார்க்கலாம் தமிழுக்கும் அமுதென்று உயிருக்கு நேர் இரண்டு இரண்டு வரிகளாக தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு தமிழுக்கும் அமுதுன்னு பேர் அப்படின்னு முதல் வரியில் சொல்லியிருக்காங்க அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அதாவது இன்பம் தரக்கூடிய தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் நம்மளுடைய உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு நிலவுன்ன பேர் அந்த தமிழ் வந்து நம்மளோட சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது அப்படின்னு இந்த வரியில் சொல்லியிருக்காங்க தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் மனம் போன்றது அந்த தமிழ் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அதாவது எங்களுடைய வாழ்வுக்கு உருவாக்கிய ஊர் எப்படியோ அதே மாதிரி தான் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத்தமிழ் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழ் வந்து நம்மளுடைய இளமைக்கு காரணமான பால் போல அதே மாதிரி தான் புகழ்மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி தமிழ் அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் வான் அப்படின்னா வானம் அது நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்படி வானம் வந்து ரொம்ப உயர்ந்ததோ இங்கிருந்து நம்மளுக்கு வானம் ரொம்ப உயர்ந்தது அந்த மாதிரி தான் தமிழும் தமிழ் வந்து ரொம்ப உயர்ந்த மொழி தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் நம்மளோட அசதிக்கு தேன் எப்படியோ அதே மாதிரி தான் தமிழ் மொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் வந்து நம்மளுடைய அறிவுக்கு தோல் போன்றது அதே மாதிரி தான் அந்த தமிழ் வந்து எங்கள் கவிதைக்கு பைரத்தின் வாழ் அதாவது பைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் அப்படின்னு இந்த வரிகளில் சொல்லியிருக்காங்க அடுத்து சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி அப்படின்னா சோர்வு இதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க எப்போவுமே வந்து நம்ம பாடல்களை படிக்கிறப்போ அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்பவே ஈஸியாயிரும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஏதாவது இதுலேருந்து ரெண்டு லைன் கொடுத்துட்டு இந்த வரிகள் வந்து எந்த பாடலில் இடம்பெற்றுருக்கு யார் எழுதுனா இப்படிலாம் கேள்விகள் வரும் அதனால் நீங்கள் வந்து இதை புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா அது தான் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நூல்வெளி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன குறிப்பு தான் நம்ம வந்து நூல்வெளி அப்படின்னு சொல்லோம் அதாவது அந்த பாடலை எழுதிய ஆசிரியரோட குறிப்பு தான் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்கிறோம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவரை பாவேந்தர் என்றும் அழைப்பர் நூல்வெளியில் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கற்பவை கற்றப்பின் அப்படின்னு ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது வரிகள் கொடுத்து அதை எழுதிய ஆசிரியரின் பெயரை நம்மளுக்கு கேட்கலாம் அதனால் இதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புலிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் இன் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும் இந்த பாடலை எழுதியவர் வந்து காசி ஆனந்தன் இதுலேருந்து ஏதாவது இரண்டு வரிகள் கொடுத்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க அதனால் இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்த பாடல் வரிகளோட அர்த்தம் என்னென்னா தமிழே உயிரே வணக்கம் உனக்கு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் தாய்ப்பிள்ளை உருவம்மா தாயும் பிள்ளையும் உறவு எப்படியோ அந்த மாதிரி தான் உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அதாவது அமிழ்தே தமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் எனக்கு எல்லாமே என் வாழ்க்கையில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சும் அதாவது உன்னை நினைக்கும்போது எனக்கு இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காசி ஆனந்தன் இப்போ நம்ம புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க கேள்விகளை பார்த்தரெல்லாம் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் இதுக்கான பதில் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று நிலவு ப்ளஸ் என்று அதை ரெண்டே நம்ம வந்து கூட்டினோன்னா என்ன ஆன்சர் வரும் என்ன பதில் வரும் அப்படின்னா நிலவென்று தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர் அடுத்து பொறுத்து பார்த்தலாம் தமிழ் விளைவுக்கு எது மா அப்படின்னு இங்கே சொல்லி பார்த்துக்கலாம் நீர் மாதிரி விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே அந்த பாடல் வரிகளில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கேள்விகளாக தான் இருக்கும் அதனால் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்